போறாரு போனது என்ன தெரிஞ்சிருக்கு அந்த அம்மா கால் நீட்டமா இருந்தா சரி ஒத்துக்கும்
ஒருவர் மேல ஆமா அப்ப அவ எங்க பாத்து காணிட்டுபா யாரோ கிளை எப்படி இருக்கே அவ கேக்குறா அப்பூட்டே பாக்கா ஆமா இப்படி நிக்குறா ஆமா नोकी இதெல்லாம் எவ்வளவு ஞானம் கேனங்களாகிட்டாங்க பாத்தியா அதெல்லாம் பழையாத்து பழமொழிகள் கனவனே கண்கண்ட தெய்வமன பொம்பளை மதிச்சால அப்ப மதிச்சு பைத்தியா இருக்கே பல காலத்துல தூக்கி போட்டு பிடிச்சுடுவாயிப்பா எங்க மதிக்கே ஆமா எவனால கழிச்சுபரா குடிப்பாங்களா கால தொட்டு தொட்டு கும்பிடாளா அப்ப கும்பிடாளா கால வாரி நசு நடிக்க வேண்டா இவன் தான் பாவையில மாப்பிளையா போறான் வரையா ஆமா மாப்பிளையா ஆலகிய
இந்த குழந்தைகள் அப்பா அம்மா யாருன்னு தெரியலமே அதுக்குத்தானே முக்கியமா வந்திருக்கேன் இது எப்படி வளர்த்தாலும் அவ அம்மா அப்பாவ யாருன்னு கேட்டா நீ சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது அவர்களை முடிக்கத்தான் இவர்களை நாங்கள் பிறந்து செய்தோம் உண்மையை சொன்னா அங்க போய் சேர்ந்து விடுவார்கள் ஆகையினால் என்றும் உண்மையை சொல்லியோ அன்றும் உமது சிறசு இரண்டாக வெடிக்கும் என்று சாபத்தை கொடுத்தார் Thank you.
Hallelujah.
Yeah.
Oh,
பார்வதி யோனி நம்பூதிரி அச்சமாள் அச்சமாள் அண்ணவா அண்ணவா அச்சமாள் என்னது மற்றும் குட்டி குறை ஜ
ஜஸ்வந்த் அவர்களோ குரு அஸ்வந்த் அவர்களோ குரு சபரீஸ் அவர்களோ குரு தீபன் அவர்களோ குரு பவன் அவர்களோ குரு தியாத்ரி அவர்களோ குரு ருத்ரா அவர்களோ அஜய் அவர்களோ ஆதிஸ் அவர்களோ இவர்கள் அனைவர்களும் ஒன்று கூடி எல்லாமே மைதான முதியவர்கள் அல்ல Thank you.
Hey,
சக்தி ரொம்ப கூடி போச்சு. நான் தான் பகவான், நான் தான் கடவுள் என்று அன்னையில இருந்து சக்தி கூட கூட பகவான நினைக்க மாட்டேன். கடவுளை என்னல கையெடுத்து வணங்கல ஆண்டவனே நினைக்க மாட்டான். அதுக்குதான் இந்த சட்டையை சோப்படுற மாதிரி சோப்படுறதுன்னு சொன்னா கூட வேண்டாம்.
ஆமா அப்படி கேட்டு போய் மாமலைக்கெல்லாம் அணைக்கெல்லாம் வரும் இல்லைங்களா
கைலாசத்திலே பகவான் இருக்குமிடம் இருமயமா இருக்கு சிவபெருமானுக்கு சிவமய மரணமானா அட்டதுக்கு பாதர்களை அழைத்த பார்வதி திருப்பால் கடலிலே நீங்க எல்லாருமே எங்க அண்ணன் திருமால் கண்ணை கைனால பால் கொடுத்த வாங்கிட்டு வாங்க எல்லாரும் திருமாலுடைய கைனால பால் கொடுத்து வாங்கிட்டு வாங்க நல்லாகப்பட்ட வைகுண்டநாத நாராயணன் கைனாலே பால் கொடுத்த வாங்கி அத்தான் பகவானுக்கு நீங்க பாலாபிஷேகம் பண்ணணும்னா கோயில்ல 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஐஷபந்தனை கும்பாபிஷேகம் செஞ்சாட்டா அந்த சாமிக்கு அதுக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க கோயில்ல கும்பாபிஷேகம் வரணும்னா அருள் வரணும்னா கும்பாபிஷேகம் செய்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்க ஆண்களுக்கு அருள் வரணும்னா என்ன செய்யணும் அடிச்சுட்டு சாமி கும்பிட்ட
சரித்திரமே கிடையாது எங்க அடுத்து மறுபடியும் பத்து மணிக்கு கடை எப்ப திறக்கணும் அப்படி எப்படியும் வர மாட்டாங்க ஐயா எப்ப பத்து மணி ஆகுதுன்னு இன்னொன்னு திருக்கிட்டு போயிருந்தோம் அஞ்சாறு குடும்பம் குடுக்கணுங்க நேர்மைய மறந்து வாழ்ந்து வாராள் ஐயா நீங்க எல்லோருமே சிவபெருமானுக்கு சிவமயம் அருணமானா பால் குடத்தை எடுத்து வார்கள் என்று பார்வதியான் சொல்ல அப்ப இந்த அண்ணன் விடியாகாலம் தூங்கி எழுந்த உடனே படுத்த வாயிலேயே ஒரு அரைப்பக்க தமிழர் நிறைய காப்பி ஒரு கிலோ அரிசி இப்ப எல்லாருமே பத்தாள் சாப்பிடலாம் ஆனா அவர் மொத்தமா ஒரே ஆளே சாப்பிடுறாரு கேட்டா விரதங்காரு அடுத்து ஒரு தூக்கம் நாலு மணிக்கு எழுந்துச்சு 12 பச்சி 6 வாழைக்காய் பச்சி 6 மிளகாய் பச்சி இஞ்சி காப்பியோட கேட்டா விரதங்காரு அப்புறம் 8:30 மணிக்கு 12 பெசல் தோசை ஒரு டேஜே ஒரு செம்பு பால் வேட்டைக்கு போல பார்த்ததுல அப்பதான் வீட்டுக்காரமா கூட்டம் இருக்கு அருள் இப்படி சாப்பிட்டா எங்கோடி அருள் வரும்
அந்த அம்மா பேச்சம்மாள் காட்டுவாள என்ன சாமி பேச்சம்மா பேச்சம்மாடா பேச்சி அம்மாள் பேச்சம்மா இவரே சடலை காட்டுறாராம் அந்த அம்மா கூப்பிட்டு சொன்னானாம் ஏய் சடலை ஏய் ஏ மகனே ஏ மகனே ஐயா ஐயா समय ஆனா கைலாசம் போகணுமான ஒரே ஒரு வழி
வழிதா இருக்கு சாட் வழி இந்த வழி இந்த வழி சாட் கட் வழியா எந்த வழியா போறா சாட் கட் வழி சொன்னா ஏ தம்பி இந்த வழியா போகலாம் ஏ சாட் கட் வழியா போலாமாடா ஆ போலாமே ஏ நாலகரனே எந்த வழியா போகலாமே
மாறி நல்லை பார்த்தா அம்மா தங்கை மார்களே உப்புரம் கோட்டைக்குள்ள ஆண்கள் வரக்கூடாது ஆண்கள் அடிக்க கூடாதுன்னு எழுதி போட்டுருக்கமே ஆண்களுடைய கூட்டம் வரக்கூடிய காரணம் என்ன அதுவா ஆண்கள் வர வந்ததும் அல்லாம தலையில வேற புடபுடமா வச்சுட்டாங்களே இவங்க யாரோ எங்கிருந்து வராங்களோ வீட்டுல படுக்கிய அப்பா அஞ்சு ரூபாய்
சக்தி கலா அவர்களும் முருகேஸ்வரி அவர்களும் பவானி அவர்களும் தாரணி அவர்களும் அனுசுயா அவர்களும் கலைவாணி அவர்களும் சுமிதா அவர்களும் சுஜா சரண்யா அவர்களும் பவி அவர்களும் மணிபாரதி அவர்களும் பொன்மலர் அவர்களும் திலகா அவர்களும் மற்றும் குட்டி ஜஸ்வந்த் அவர்களும் குரு அஸ்வந்த் அவர்களும் குரு சபரீஸ் அவர்களும் குரு தீபன் அவர்களும் குரு பவன் அவர்களும் குரு தியாஸ்ரீ அவர்களும் குரு ருத்ரா அவர்களும் அஜய் அவர்களும் ஆதிஸ் அவர்களும் இவர்கள் அனைவர்களும் ஒன்று கூடி எல்லாமே வயதான முதியோர்கள் அல்ல Oh,
Thank you.
ஐம்பதாண்டுகாலம் பூச பண்ணினா என் தாயாக உப்படாதி ஐயா ஐம்பத்தோரு வருஷம் ஆச்சு அகம்பாக ஆணவம் கூடி போச்சு நீங்க அம்மா கையில இருக்க இருக்க தனக்கு நிகரே இல்லாம வாங்குவாரா இவருக்கு சக்தி ரொம்ப கூடி போச்சு நான் தான் பகவான் நான் தான் கடவுள் என்று அன்னையில இருந்து சக்தி கூட கூட பகவான நினைக்க மாட்டேங்கிறான் கடவுளை என்னல கையெடுத்து வணங்கல ஆண்டவனை நினைக்க மாட்டாரோ அந்த காசம் செய்வார்